உங்கள் குழந்தை எடை அதிகரிக்க தேவையான உணவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி, நாட்டு சர்க்கரை, நல்லெண்ணெய். ஸோ இது மூணு தான் நான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லது. சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஒயிட் சுகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து உடம்புக்கு கெடுதலும் கூட. ஸோ இந்த மூணு எடுத்திருக்கேன். சீக்கிரம் எடை அதிகரிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் நார்மலாக குழந்தைகளுக்கு இட்லி கொடுத்துக்கிட்டு வருவீங்க. இட்லி வந்து தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு நோயின் பிடியில் சிக்கி தவிக்கும் போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உணவு வந்து இட்லியாக தான் இருக்கும். ஸோ அந்த இட்லியை எப்படி யூஸ் பண்ணால் உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இட்லியை வந்து நல்லா பிசைஞ்சு இட்லி உப்புமா மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கிடணும். மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கிட்டத்தட்ட வந்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பருப்பு வகைகளான முந்தரி, பாதாம் இது வந்து பொடியாக்கி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உலர் திராட்சை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன சேர்க்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் சேர்த்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றணும்னு நினைக்கிறவங்க நெய் ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் வந்து விட்டுக்கிறேன். ஒரு இட்லிக்கு மூணு ஸ்பூன் அப்படின்றது கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் அதை நான் விட்டுட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டைப்பில் வந்து கிடைக்கும். இதை இப்போ வந்து உருண்டையாக்கியாச்சு. கிட்டத்தட்ட இட்லி அல்வா இதோட நேமு. ஸோ அல்வா டைப்பில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அவ்வளோதான், ஒரு இட்லின்றது ஒரு குழந்தைக்கு தேவையானது. இதை நீங்கள் கொடுத்து சாப்பிட வைக்கும்போது அவங்க வந்து அழகாக சாப்பிடுவாங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் நாட்டு சர்க்கரை ஒரு இட்லி சேர்க்கும்போது ஒரு பணியாரம் டேஸ்ட்டில் வந்து இது கிடச்சிச்சு. ஸோ இட்லி மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட பணியாரம் மாதிரி தான் இருந்துச்சு இதனுடைய டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் வீட்டில் இதை வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இட்லி என்னென்னைக்கு சாப்பிட்றாங்களோ அன்னைக்கு வந்து இந்த டைப்பில் அவங்க நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க மூணு பொருளுமே நல்ல பொருள், உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள். இட்லி, நாட்டு சர்க்கரை, நல்லெண்ணெய். ஸோ இதை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து பெரியவங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஒல்லியாக யார் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ உடல் எடை கூட்டுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.